வாங்க 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 அன்பு செல்லங்களா, கண்மணிகளா, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன் மகளே, பெரியவர்களே, நண்பர்களே, தங்குங்களா? எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக சந்தோஷமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அனுக்கம்போய் அங்கிள் ஜெர்மி சொல்லுங்க. அங்கிள், நான் காலையில் தான் ஒரு புஸ்தகம் வாசித்தேன். ஓகே, அந்த புஸ்தகத்துடைய பேர் வந்து காட்ஸ் ஜெனரல்ஸ். அது 1996 தான் அந்த புஸ்தகம் வழி வந்தது. ஆ சரிங்க. அமெரிக்கில் ராபர்ட் ஸ்லைடன் என்று தேவ ஊழியர். ஓகே. அவர் 8 வயசாக இருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக கர்த்தர் தோன்றி இந்த மாதிரி 50களில் 60களில் தோன்றின சுகம் அளிக்கும் வரம் பெற்ற தேவ ஊழியர்கள், அவங்களை குறித்து ஒரு ஆராய்ச்சி நீ செய்யணும். அவங்க வெற்றியின் ரகசியம், தோல்வியின் ரகசியம், தோல்விக்கு என்ன காரணம், வெற்றிக்கு என்ன ரகசியம், ப்ளஸ் மைனஸ். ஓகே. ஸோ இவர் வந்து அந்த வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சுமார் ஒரு 12-15 ஆண்டுகள் பயங்கரம்னு ஆராய்ச்சிலாம் பண்ணாப்புல. அவங்கள பற்றி சம்மந்தப்பட்ட எல்லா புஸ்தகங்களையும் வாங்கி படித்து அப்புறம் அவங்களுடைய உயிரோடு இருக்கிற சொந்த பந்தங்களை தொடர்பு கொண்டு அவங்கள பற்றி பேட்டிலாம் எடுத்து அந்த காலகட்டத்திலேருந்து எல்லா ஊழியர்களை பற்றி எல்லாம் எடுத்து தான் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. என்ன அதில் ஒரு குறிப்பிட்ட ஊழியர் ஜெக் கோ சீனியர். ஓகே. நல்ல பயங்கரமான ஹீலிங் இவஞ்சலிஸ்ட். அவருக்கு 38 வயசில் இறந்து போயிட்டார். அதுக்கு மெயின் அது அதாவது பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு பிரதான காரணம் ஓவர்வெயிட் ஒபிசிட்டி. அது என்ன செய்வார்னா இந்த ஐயா விடிக்காலம் 3 மணி வரைக்கும் ஜனங்களுக்காக ஜெபம்னாரா மீட்டிங்கில், பொது மீட்டிங்கில். என்ன ஓகே, எல்லாரும் தனித்தனியாக ஜெபத்துக்கு வருவாங்களே, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ரூம் போய் செம்ம வெட்டு வெட்டு வரான் சாப்பாடு. வெரி பேட் டைமிங்ல பாடி வந்து அது வந்து ஸ்லீப் மோட்டுக்குள்ள போயிடும். பாடி ஸ்லீப் மோட்டுக்கு போயிட்டு அந்த நேரத்தில் நீ வச்சு திணிச்சா என்னாகும், டைஜஷன் டைஜஸ்ட் ஆகாது, உள்ள பாட்டோ பயங்கரமா வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அது கூட சரி, ஓகே, தெரியாம செய்யறேன்னு சொல்லலாம். ஆனா சில ஊழியர்கள் போய் அவரை வார்ன் பண்ணிருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போய் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துங்க, ஓவரா சாப்பிடாதீங்க, வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும், இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க எச்சரித்திருக்காங்க. அது ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டார். அப்புறம் வந்து ஓய்வு இல்லாம அலைஞ்சி திரிஞ்சு ஊழிஞ்சார். ஊழியம் ஓய்வு இல்லாம, ஸோ சரீரம் பாதிக்கப்பட்டு பிரேக் டவுன் ஆகி ஆள் 38 வயசுலேயே போயிட்டார். இப்போ இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கிறது. சொல்லுங்க. என்னன்னா, ஓய்வு இல்லாமல் அலைஞ்சார்னு சொன்ன. ஆமாங்க. ஏசாமியம் தானே ஓய்வு இல்லாமல் அலைஞ்சி திரிஞ்சாரு. அப்போ அவருக்கு ஏன் சின்ன வயசுல அவசாவ இல்லை? ஆமாங்க. இல்லை, அந்த அது ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுங்க. எல்லாருக்கும் இருக்குதோ இல்லையோ, எனக்கு இருக்குது. நீ ஏசாமியோட லைஃப்பை பார்த்தன்னா நைட்லலாம் ஜெப பண்ணுறாரா இல்லையா? ஆமாம், முழுவதும் ஜெபிச்சு. அப்போ நைட்டில் ஓய்வு எடுக்கிறார்ல, காலையில் எழுந்திரிச்சு காலை கடனை முடிச்சுட்டு அவருடைய ஊழிய பயணத்தை தூங்குறார். ஆனால் சாயந்தரம் அஸ்தமாகறதுக்குள்ள ஊழிய பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு படுக்க போகிறாங்க. சீடர்கள் படுக்க போயிடுறாங்க. ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணுறார். கொஞ்ச நேரம் படுத்திருப்பாரு, ஆனால் சில நேரங்களில் ராம் முழுக்க ஜெபம் பண்ணுறாரு. அப்போ கர்த்தருடைய பாதத்தில் நீ வந்து காத்திருக்கும் பொழுது அது ரெஸ்ட் தானே? ஆமாங்க. நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், வந்து அப்படி அமர்ந்திருக்காரு, ஓ அலையாமல் அப்படி ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார், அது பாடிக்கு ரெஸ்ட் தானே? ஆமாம், ரிலாக்ஸ்டாக எதையும் சிந்திக்காம. ரெண்டாவது, கர்த்தருக்கு காத்துவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? புதுபல நடந்து கழுகுகளைப் போல சிறகுகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்போ பாரு, அந்த காத்திருப்பதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், 4 விதமான பிளஸிங். ஆமாம், கழுகை போல சட்டை எடுத்து எழும்போது, அப்புறம் சரீர பலன், அப்புறம் ஓடினாலும்
சோர்வடையார்கள். அப்போ எவ்வளோ தூரம் நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன், அப்புறம் ஓடினாலும் களைப்படைய மாட்டேன். இந்த ஒரு காரியம் என்னுடைய லைஃப்பில் தத்ரூபமாக இந்த திபெத்தில் நான் அலைஞ்சி தெரிந்த நாட்களில் அப்புறம் நேபாளத்தில் தத்ரூபமாக அனுபவித்த காரிகள். ஓடினாலும் களைப்படைய மாட்டேன், களைப்படையாமல் நடந்தாலும் சோர்வடையாமல். அப்போ இட்ஸ் சாத்தியம். ஆமாம். ஆனால் இப்போ இவங்க வந்து இப்போ இந்த ஐயா இருக்கிறார்ல ஜக்கோ சீனியர், அவர் வந்து இரவும் பகலால் பண்ணியிருக்கிறாரு. ரெஸ்டே இல்லாமல். ரெஸ்ட் இல்லாமல். ஸோ இந்த பாடியும் அவசியம் கர்த்தருக்கு பணி செய்ய. அர்பாயிஸ்ல போயிடுறதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பயணம் எவ்வளவோ அவர் செஞ்சுக்கலாம். இந்த ஐயா ஒரு முறை காலம் சென்ற தேவ ஊழியர், கிணத்துக்குரிய தேவ மனிதர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவர் எங்கேயோ ஐயாவை மீட் பண்ணேன். ஓ சரி. அப்போது என்கிட்ட கேள்வி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? தீபத்திலலாம் எப்படி ஊழிஞ்சு செய்கிறீங்கன்னு கேட்டார். நான் அதை எடுத்து சொன்னேன். அப்போது அப்படியே என்னை ஒத்து பார்த்தார். ஒரு தகப்பன் பார்க்குற மாதிரி உற்று பார்த்துட்டு சொன்னார், நான் பண்ண மிஸ்டேக் நீ பண்ணாதப்பா, அடிக்கடி போய் விடு, நல்லா சாப்பிடு, ஃபாஸ்டிங் 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 இருந்து உடம்ப நான் கெடுத்துட்டேன், நீ அப்படி செய்யாத. போசம் இருக்க வேண்டிய நேரத்தில் போசம் இருக்கணும், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கணும். என்ன சரீரம் இம்பார்ட்டன்ட் இல்லை? ஆமாம். சரீரம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா கத்தருடைய ஊழியத்தை வந்து நம்ம சிறப்பாக செய்ய முடியாது. இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? வெயிட் லாஸ் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு எப்படி வெயிட் லாஸ்? எக்ஸசைஸ், காலைல வாக்கிங். வாக்கிங் பண்ணுவீங்களா? வாக்கிங். ஏன் பிடிக்காதா? இல்லை எங்கி. ஸோ பைக்கிலே போயிட்டு வர்றது பத்தியா? இந்த நவீன உலகத்தில் அதான் ஒரு பிரச்சனை. இப்போது ஒரு காலத்தில் அது வந்து இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடையாது. அப்போ எல்லோரும் கால்நடை தான் நடப்பாங்க. ஆமாங்க. சரி, கால்நடை கூட விட்டுரு, பஸ் இருக்குது, டவுன் பஸ் இருக்குது, சைக்கிள் இருக்குது. இப்போ சைக்கிளை மிதிக்கிறது எக்ஸசைஸ். ஆமாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சுல. இப்போ தொட்டதுக்கெல்லாம் பைக்கு தானே போகிறோம். ஏன்னா பைக் ரேட்டும் ரொம்ப குறைஞ்சிருச்சு, எல்லாரும் ஈஸியாக வாங்குற மாதிரி இருக்குது. சிப்பஸ்ட் பைக் என்ன ரேட்டு? கிடைக்கும். 60-70,000 பார்த்தியா? 60-70 இல்லையா? ஆமாம். ஐஎஸ் என்ன ரேட்டு? ஐஎஸ் இருக்குப்பா, 10 lakhs. 10 lakhs? இருக்குப்பா, 1000 cc ரேசிங் பைக் மாதிரி. ஓ, ஆனால் அது இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கிற மாடு வெயிட்டில் இருக்கும். ஆமாம், பயங்கர வெயிட் இருக்கும். இந்த புல்லட் இருக்குல்ல, அது அப்படியே அசைச்சு பார்த்தேன், என்னையே முழுங்குற அளவுக்கு அது வெயிட்டாக இருக்குது. ஆமாங்க. அதை கேட்டு எப்படிப்பா அதை ஓட்டுறீங்க? அதெல்லாம் வந்துடும் அங்கிள், ஏறி நின்னாலே வந்துடும். இப்போ சைக்கிளுக்கு எல்லாமே பேட்டரி வச்சு இருக்கு, பெடலிங் ப்ளஸ் ரைடிங். ஆமாம், அந்த மாதிரி வந்துச்சு. நான் சொல்கிறது பூர்வ காலம். எல்லாமே ஓல்ட் ஃபேஷன். ஆமாம். அப்போ லிஃப்ட் கிடையாது. ஆமாம், ஸ்டெப்ஸ். நீ கால்நடை தான் நடக்கணும். ஆமாம். கால் தான். இப்போ நான் யோசித்தேன், நான் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே. புது பில்டிங்கில் லிஃப்ட் வந்து கட்டு. ஓகே, கட் பண்ணியாச்சு. ஓ சரி. எல்லாம் நடராஜான்னு நடப்போம். எல்லாம் வாலிப பிள்ளைங்கள தானே இருக்கிறீங்க. ஆமாம். என்ன அது ஒரு எக்ஸசைஸ் இல்லை? கண்டிப்பாக கம்பல்சரி எக்ஸசைஸ். ஆமாங்க. மேலே ஒரு தடவை தான் ஏற போகிறீங்க, அப்புறம் அங்கேயே தான் இருப்பீங்க 5 மணி வரைக்கும், அப்புறம் ஒரு தடவை கால் இறங்க போகிறீங்க, அப்புறம் அந்த புது லேண்டில் வந்து ஒரு ஜாகிங் ட்ராக். ஓகே. 1.5 ஏக்கரை சுற்றி அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எப்படி சுற்றி நடந்துருந்தோமோ. ஆமாங்க. அதே மாதிரி ஒரு 3 அடி அகலத்துக்கு நடப்பாதை. ஓகேங்க. ஸோ ஈவினிங்கில் நீங்களாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங். வாக்கிங் காலையிலையும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா அப்போ ஒரு வாக்கிங் என்ன? ஆமாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். அல்லது ஈவினிங்கில் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்க பிள்ளை குட்டிலாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு வாக்கிங் அப்படியே சுற்றி நடந்து வரலாம். என்ன? ஆமாம், கண்டிப்பாக. எப்படியோ 2025ல், ஏன்னா டிசம்பர் மாதம் தரப்புள்ள நடவடிக்கை. ஆமாங்க. ஸோ 2025 டிசம்பரில் நீங்கள் குச்சி மாதிரி இருக்கணும். சரி. என்ன கண்டிப்பா இவரும் தான்? ஆமாங்க.
துவங்கினதுன்னு போடல, துவங்கின என்ன துவங்கினது. அதை படிக்கும் பொழுது எனக்கு தோணுச்சுன்னா ஒரு வேத வசனம் நினைவுக்கு வந்துச்சு. சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது, யோவான் ஸ்நானகம் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, இதோ முடிவு காலம் சமீபமாயிருச்சு, பரலோக ராஜ்யம் வர துவங்கி விட்டது. அது படிக்கும்போது தான் வந்துச்சு, அதான் துவங்கினது அப்படின்னு போயிட்டானுங்களா. பரலோக ராஜ்யத்துடைய காலம் துவங்கியாச்சு, துவங்கினது. என்ன ஜெரமி? ஆமாம் அங்கிள். சரி, அங்காளி பங்காளி என்ன சொல்கிறாங்க? அங்காளி பங்காளிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று நீங்கள் வந்து இந்த குரூப் குலத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதில் வந்து ரெண்டு பேர் வந்து நேற்றே வந்து தங்களுடைய பெயரை கொடுத்து வெல்கம் டு குருகுலம். சென்னை உள்ளவங்க ரெண்டு பேருமே சென்னை தான். ரிச்சர்ட் சாம்பல் அப்படின்றவங்க, ரூத் தேவ அன்பன் அப்படின்றவங்க. ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியா? இல்லை இல்லை, வேற தனி தான். வேற ஓகே. ஸோ அவங்களோட ஆர்வத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து பெங்களூர்லேருந்து செல்வராணி அப்படின்றவங்க தங்களோட அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த உங்கள் ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்களா? ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, டோன்ட் வரி, அது ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஐயா, எங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஆசீர்வாதம். கத்தர் எங்களை, எங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய ஞானத்தினாலே எங்களை வளர்த்து வராங்க. ஏஞ்சல் டிவி பங்காளராக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண முடியாமல் இருந்தோம். இந்த வாரில் உங்களோட தொடர்பு கொள்கிறதில், கருத்து தெரிவிக்கிறதுல கான்டாக்ட் பண்ண முடியாமல் இருந்தோம். இப்போ நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் மூலம் ஐயா கொடுத்த தொடர்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏஞ்சல் டிவியை 2013 தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஏஞ்சல் டிவியில் வரும் நிகழ்ச்சிகள், குறிப்பாக ஹலோ குட்டீஸ், டிவி தையா, சயின்ஸ் லேப் போன்றதான நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து பார்த்துட்டு வரோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு பிள்ளைகள்லேருந்து எல்லாம் வந்து பார்க்குறோம். அதில் வந்து கடைசி காலத்தை குத்தி ஆண்டவருடைய வருகையை குறித்தும் நீங்கள் ஆலோசனை தரீங்க. அப்புறம் வாங்க ஜெபிக்கலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேசத்துக்காக, இஸ்ரேலுக்காக ஐயா நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகள், அந்த ஜெபத்திலெல்லாம் நாங்கள் வந்து கலந்து கொள்கிறோம். நாங்கள் வந்து மனப்பூர்வமாக இந்த ஊழியத்தை நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. யார் இந்த பாப்பா? செல்வராணி, பெங்களூர். செல்வராணி, நேற்று தான் எனக்கு வந்து ஒரு புது நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. சொல்லுங்க. இப்போ சொன்னாங்களே ஒரு வார்த்தை, தொடர்பு கொள்வது. தொடர்பு கொள்வதற்கு ஒரு புது நிகழ்ச்சி அப்படிங்களா? லைஃப்ல எங்கிட்ட அவங்க பேசலாம். ஒரு சில பேர் இப்பயே சமீபத்தில் ஒருத்தர் கேட்டாங்களா அலுவலகத்துக்கு கால் பண்ணி, இப்போ ஐயா பேசுகிறாங்களே, இப்போ தொடர்பு கொண்டு நாங்கள் பேச முடியுமா? அது வந்து இனிமே அந்த வசதிகள் செய்யப்படும். ஓகே, அதுதான் சொல்லி வச்சிருக்கேன், வசதிகள் செய்யப்படும். அப்புறம் நம்ம வந்து இப்போ நீ இதில் வாசிக்க வேண்டியதில்லை. ஓகே அங்கிள். ஓ, அதை லைஃப் டிவிலேயே போட்டு காட்டலாம். ஓகே ஓகே அங்கிள். அவங்க வந்து லைஃப்லேயே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். சரிங்க. இங்கே எனக்கு இங்கே ஒரு மானிட்டர் இருக்கும். ஓகே, நானே பார்த்துக்கலாம். அவங்க எழுதுறதும் அவங்க பார்க்கலாம். இப்போ வீடு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போதுங்க. அடுத்த கட்டம் டெவலப்மெண்ட். தொழில்நுட்பம் தான் பெருகிருக்குல்ல. ஸோ அதை மேக்சிமைஸ் பண்ணோம். கண்டிப்பாக. அதோட சேர்த்து இப்போ ஏஐ உள்ளே வந்திருக்குது. ஏஐயில் வந்து நல்லதும் இருக்குது, தீமையும். ஸோ அந்த மாதிரி அந்த நல்லது எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமாங்க, நல்லது எடுத்துக்கிட்டு சரி, தொழில்நுட்பத்தை ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்னும் பெட்டராக நம்முடைய பணிகளை செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் இல்லையா? தண்டி பிடியாத என்ன? ஸோ அதனால் இந்த வரும் நாட்களில் அந்த ஒரு புது ப்ரோக்ராம். சரிங்க. இப்போவே பேர் சொல்லக்கூடாது. இப்போ இது இந்த மாதிரி தான் முந்தி பேர்லாம் சொல்லி வேற ஆட்கள் அந்த பேரை திருடிட்டு போயிட்டாப்ல. அப்போ நம்ம சீக்கிரட்டாகவே நீங்கள் வச்சுருவாங்க. ஒரு தடவை அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் நோவாவின் காலத்தில் மழை எப்படி பெஞ்சிச்சு, நான் என்னுடைய கற்பனையில்
விவரித்து சொல்கிறேன். இந்த மாதிரி அங்கே ஒரு சொட்டை தலையை நின்றுக்கிட்டு இருந்தான், வயிறு நல்லா வீங்கி போய் முழுக்க முழுக்க சொட்டைங்க. அவன் வந்து நோவா ஐயாவை கிண்டல்லவோ கிண்டல் பண்ணிக்கிட்டே கிடக்கிறான். அப்புறம் உள்ளே போனோன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது, ஒரு துளி அங்கேயே இந்த டப்புன்னு அவன் தலையில் விழுந்துச்சு. எப்படின்னு நான் கற்பனையில் சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் கழித்து ஹாலிவுட் ஒரு படம் வருது, அதே நான் கற்பனையில் என்ன சொன்னோ டிட்டோ, ஒரு வார்த்தையும் மாறாமல் ஒரு சீன் பண்ணிட்டாங்க, அப்படியே ஒரு சீன் பண்ணிட்டாங்க. ஆஹா, பத்தியா நம்மகிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லாம அதே மாதிரி எடுத்துட்டானுங்களே. ஆமாங்க, அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒன்று சொன்னேன், மற்றவர்கள் அதை அப்படியே படமாக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் இப்போ ரகசியமாக வச்சுருப்போம். ஆ, ரகசியமாக வச்சுட்டு ஃபஸ்ட் ரிலீஸ் நம்மளே பண்ணிடலாம். ஆமாம் 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 ஆமாம். ஆனால் இனி வரும் நாட்களில் அது ரொம்ப தூரம் இல்லை, டைரக்ட் தொடர்பு கொள்ளும்படியாக. சும்மா வெட்டிக்கதை பேசலை, நான் அவங்களுக்கு நன்மை செய்ய, நான் எப்படி அவங்களுக்கு சேவை செய்யலாம். ஓகேங்களா, அதான ஒரு வேலைக்காரனுடைய வேலை இல்லையா? வேலைக்காரனுடைய வேலைன்னா சேவை செய்வது வேலைக்காரனுடைய வேலை. ஆமாம், ஒரு வகையில் நம்முடைய அங்காளி பங்காளி எல்லாம் நமக்கு எஜமான்கள். ஆமாங்களா, எப்படி நம்ம ஊழியத்தை தாங்குறாங்க, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க, தாங்குறாங்களே. அப்போ அவங்க வந்து நமக்கு எஜமான். ஆமாங்க, இப்போ நம்ம யாரு வேலைக்காரங்க, இப்போ வேலைக்காரன் வந்து பணிவிடை தான் செய்யணும். அதனால தான் அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு சேவை செய்வது. ஓகே, எப்படி இன்னும் எப்படி அவங்களுக்கு அதிகமாக சேவை செய்யலாம் அப்படின்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே, மேலே அடுத்தது வந்து கரூர்லேருந்து அமளி மெர்சி அப்படின்றவங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்லும் எடுத்து சொல்லணும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 2016 ஒரு சகோதரியோட சாட்சியை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அங்கிள். அதுக்கப்புறமா எறும்பு எலி பிஸ்கட்லாம் வச்சு நீங்கள் ஒரு கதை சொல்லியிருந்தீங்க. அது கதை இல்லை, நடந்த சம்பவம். ஸோ அதை வச்சு சொன்னதும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஓ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க இப்போ வந்து பொங்கல் வந்து ஆதி காலத்தில் எப்படி இருந்தது, அதுக்கும் விவிலியத்துக்கு மூலியமாக ஆண்டவர் சொன்னதை வச்சு யாத்திராகமோ மத்திய வெளிப்படுத்தலாம் அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எப்படி நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், அந்த அறுவடைனா என்ன, பூமியில் நடக்கிற அறுவடை, பரலோகத்தில் நடக்கிற அறுவடை, கடைசி காலத்தில் நடக்கிற சேர்ப்பின் காலம், அறுப்பின் காலம், சேர்ப்பின் காலம், அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து கத்தருக்காக பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னது. அப்புறம் நீங்கள் அதில் சாட்சியாக சொன்ன அந்த கனடாவில் 1970 அது நடந்த சாட்சியெல்லாம் நீங்கள் சொன்னது, அவங்க எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சாட்டு. ஸோ அநேகமாக எல்லாம் நோட்ஸ் வச்சு எழுதியிருப்பாங்க நினைக்கிறேன் வேற. ஸோ அதை ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அவங்களுக்கு தொட்டதை, அவங்க அனுபவித்ததை, அது எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அவங்க எல்லாத்தையும் கோர்வையாக எழுதி, இந்த காரியங்கள் மூலயமா நான் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன், பல விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து, அப்புறம் குறிப்பாக வந்து வெங்காயத்தை பற்றி நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு எப்படி தாழ்மையாக இருக்கணும், சுயத்தை வந்து எப்படி நாங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மனம் உருகி பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க அங்கிள் கரூர்லேருந்து. ஓ சுத்தமாக. அதே போல் இன்னொருத்தவங்க வந்து ஒரு சந்தேகமாக அவங்க கேட்டிருக்கிறாங்க, நாகர்கோயிலேருந்து டி ரவி அப்படின்றவங்க. ஸோ நீங்கள் பல அனுபவங்கள்லாம், உண்மையாக இருக்கிற அனுபவங்கள்லாம் நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. உண்மையிலே அது உண்மை தானா அப்படியா? இல்லை இல்லை. ஸோ இது கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு கேட்டிருக்கிற கேட்டாங்க. சரி, என்னவா? பரலோகத்தில் பரலோக வாசிகள், தேவ தூதர்கள் அவங்க சாப்பிடுவாங்களா, சாப்பிட்றதுக்கு அப்படி இந்த சாப்பிட்ற விஷயம் ஒன்று இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு இருக்கு. இப்போ மண்ணா இருக்குல்ல, ஆமாம், யாரோடைய சாப்பாடு?
தூதர்களுடைய உணவு அப்படிதானே பைபிள் சொல்லுது. அப்போ அந்த மன்னா வந்து தூதர்கள் சாப்பிடும் உணவு, அந்த உணவை தான் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ தூதர்கள் சாப்பிட்றாங்களா? கண்டிப்பாங்க. அப்போ உணவு இருக்குல்ல? இருக்கு இருக்கு இருக்கு. நான் ஒரு முறை ஒரு தேவ ஊழியர் அவருடைய அனுபவத்தில் வந்து என்னிடம் பகிர்ந்து கொண்டார். நிறையா பல வகையான உணவுகள் இருக்குதான். ஓகே. இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 1வது வசனம் என்ன சொல்லுது? பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவத்தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இந்த ஜீவ விருட்ச மரம் எதுக்கு 12 விதமான கனிகளை கொடுக்கணும்? சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிட்றது தானே? கண்டிப்பாங்க. 7வது அதிகாரம் பாருங்க, 16வது வசனம். அவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஓகே, இதை வந்து 15 சேர்த்து வாசிக்கணும். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அப்போ இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் முரண்படா இருக்குதா இல்லையா? ஆமாம், தனித்தனியாக பார்த்தா அப்படி தெரியுதுங்க. ஆ சரி, நீ பண்டிதத்தானே, இது ரெண்டையும் சேர்த்து எப்படி விளக்கம் சொல்லுவேன்? நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறது எனக்கு இப்போ ஞாபகம் வருது அங்கிள். பசி அடைவதில்லை அப்படின்னா பசி வராத அளவுக்கு பற்றாக்குறை இருக்காது. வேலை வேலைக்கு நமக்கு உணவு அளிக்கப்படும். தாகம் இருக்காது அப்படின்னா தண்ணி தீந்து போகாது. நமக்கு தாகத்துக்கு தாகம் வராத அளவுக்கு நமக்கு அந்தந்த வேலைக்கு தண்ணீர் இருக்கும். வெயில் அதுக்கடுத்ததும் அப்போ இது ரெண்டும் முரண்பாடாக இருந்துச்சுன்னா அடுத்த ரெண்டும் முரண்பாடாக தான் பார்க்கணும். அவங்க பார்க்குறவங்க வெயிலாவது உஷ்ணமாவது படாது அப்படின்னா இப்போ சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடாது அப்படின்னா இருட்டாக தான் இருக்கும். அப்படியும் சொல்ல முடியாது, இருக்கும் வெளிச்சம் இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. ஆ ஓகே. அங்கே பாரு 21வது அதிகாரத்தில் 22-23. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. அப்ப அந்த பாயிண்ட் தப்பு இல்ல? ஆனா வெளிச்சம் இருக்குது. அந்த வருது தேவன் இடத்திலிருந்து வருது, அந்த ஒரே வெளிச்சம். ஆனா அந்த வெளிச்சம் வந்து சூரியன் கொடுக்குற உஷ்ணம் கிடையாது. ஆமாங்க, மகிமையான வெளிச்சம். வேர்த்து கொற்ற அளவுக்கு, வெந்து சாகிற அளவுக்கு அப்படி கிடையாது. வெளிச்சம் வெளிச்சம் கொடுக்குது, வெப்பம் இல்லை. ரைட்டா? அப்ப வெப்பம் இல்லைன்னா உனக்கு தாகம் எடுக்காது இல்லையா? தாகம் எடுக்காது. நீ எங்க திரும்பினாலும் விருட்சங்கள் இருக்குது, நீ எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்ப. அப்போ உனக்கு எப்போதும் நிறைஞ்சிருப்ப. பசி எடுக்குமா? எடுக்காது. இதான் இதான் ரெண்டையும் அப்படி சேர்த்து வாசிக்கிறது. ஏதாவது ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கிட்டு இது அப்படி சொல்லுத, நீ யாராவது ஒரு ஆள் நான் இந்த மாதிரி பரலோக ராஜ்யத்தில் அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவன் உடனே அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு இல்லை அவன் போய் சொல்கிறான் உருட்டுறானுங்க, ஏன்னா இந்த வசனம் இப்படி சொல்லுது. இப்படி தான் வந்து அநேகர் வந்து அறக்குறையாக ஒன்று அறக்குறையாக வசனத்தை புரிஞ்சு கொள்ளுறது. ரெண்டாவது, பரலோகம் எப்படி இருக்குன்னு சுத்தமாக அறிவில்லாதவர்கள். இப்போ இந்த மாதிரி வாதம் பண்ணுறவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். சரி இல்லைன்னு சொல்கிறையா, உனக்கு எப்படி தெரியும் அது உண்மையிலே இல்லைன்னு? இருக்குன்றதுக்கு ஆதாரம் வைக்கிற மாதிரி இல்லைன்றதுக்கும் ஆதாரம் வைக்கணும். அவங்க ஒரு தடவை ஒரு இதை பார்த்தேன், ஒரு டாக்குமெண்ட்ரி. ஓகே சரி. இந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு கோர்ட் கேஸ். ஆ சரி. ஒரு கோர்ட் கேஸில் வந்து ஒருத்தன் வந்து அவன் ஒய்ஃபை வந்து சந்தேகப்படுறான். சந்தேகப்பட்டுட்டு
அந்த பையன் வந்து எனக்கு பிறந்தவன் இல்லை அப்படின்னு கேஸ் கேஸை போட்டுட்டு அதனால் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறான். ஓகே. ஸோ அந்த அம்மா ஒய்ஃபோடைய வக்கீல் அவர் வந்து இப்போ வாதம் பண்ணமுல்ல. ஆமாம். ஆனால் அந்த லேடி வந்து இன்னசென்ட் லேடி, இவன் ஏதோ சந்தேகப்படுறான் லூசுபேல. ஸோ அப்போ இந்த வக்கீல் வந்து நேராக அந்த புருஷனை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு. சரி, உங்கள் பேர் என்ன சார் அப்படி கேட்டாப்புல. அவன் பேரை சொல்கிறான். உங்கள் அப்பா பேர்? அப்பா பேர் சொல்கிறான். அம்மா பேர்? அம்மா பேரையும் சொல்லிட்டான். நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னாப்புல. ஆ இல்லையா, ஆதார் கார்டு விசிட்டிங் கார்டு எல்லா கார்டையும் தூக்கி போடுறான் பாருங்க. ரைட்டு, நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு தான் நீ பிறந்தேன்னு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு கேட்டான். யார் சொன்னா இல்லைன்னு? அதான் நான் இப்போ காமிச்சல, அது காட்டு சொல்லுது உங்கள் அம்மா வயிற்றுலேருந்தான் நீ வந்த, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? வழி வழியாக சொன்னவங்க சொன்னது காது வழியாக கேட்டு அப்படி ஒரு நம்பிக்கை அவன் அப்படி சொன்னான். அதுக்கு அந்த வக்கீல் கேட்டார், நீ கண்ணால் பார்த்தியா? நீ பார்த்தியா உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நீ 9 மாதம் இருந்தது நீ பார்த்தியா? ஏன் அது வேறு யாராவது இருக்கலாம்ல, உங்கள் அம்மா வயிற்றில் நீ இருந்த 9 மாதம் இருந்த, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாரான். திரு திரு திருன்னு முடித்தான். இப்போ அதை ப்ரூஃப் பண்ணு, உங்கள் அம்மா வயிற்றில் தான் நீ 9 மாதம் இருந்த, உன்னால் பார்க்க முடிஞ்சிச்சா? உன்னால் பார்க்க முடியல. அப்போ எதை வச்சு நம்பின? அம்மா சொல்கிறத அப்பா சொல்கிறத வச்சு ஒரு நம்பிக்கை தான். அம்மா சொல்கிறத நீ நம்பின. இப்போ எங்கள் அம்மா வந்து என் தம்பியை கன்சீவ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும்? 7-8. ஓகே. அவங்க நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது பயிர் வீங்கிருக்கும்ல. ஆமாங்க. என்ன நமக்கு தெரியாது, என்னமாச்சு என்னமாச்சுன்னு கேட்குறோம். தம்பி பாப்பா உள்ள இருக்கிறான். அப்போ தெரியாது, அவங்க சும்மா விசுவாச அறிக்கை. நான் அப்போ தான் ஸ்கேனிங்லாம் கிடையாதா? இப்போவே இல்லைன்னா அப்போ மாத்திரம் என்ன இருக்கவா போகுது? கிடையாது. தம்பி பாப்பா இருக்கிறான். தம்பி பாப்பா எப்படிமா உள்ள இருப்பான்? தம்பி பாப்பா தான் இருக்கிறா சொல்றாங்க. நான் கண்ணு பார்த்துச்சா? இல்லை. வீங்கி இருக்கத பாக்குறோம். பிறந்த பிறகு வீக்கம் காணோம். ஓ தம்பி பாப்பா. அப்ப எல்லாமே பை ஃபெய்த் தானே? ஆமா. உன் தாய் சொல்ற வார்த்தை நீ நம்புற. கண்மூடித்தனமே தான் நான் நம்புறேன். அதுக்கு ஆதாரம் இருக்குதா? இல்லைங்க. இல்லைன்னா என்ன செய்யலாம்? பிரசவ நேரத்தில் டாக்டர் வந்து தாயின் வயிற்றுலேருந்து அந்த பாப்பா எடுக்கும்போது படம் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். அமெரிக்கெலாம் நான் அலோவ் பண்ணுறாங்க தெரியுமா? அப்படிங்களா? அமெரிக்கில் சில ஃபாரின் கண்ட்ரிலலாம் அந்த புருஷர் வந்து டெலிவரி ரூமில் இருக்கலாம். ஆனால் சிசரியனாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. நார்மல் நார்மல் டெலிவரி மட்டும் தான் அலோவுடு. ஓகே. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புருஷன்மார்கள் டெலிவரி ரூமில் இருந்தால் அது வந்து அந்த மனைவிக்கு வந்து ஒரு பெரிய பலன் தான், சப்போர்ட். அவர் இந்த புஷ்னு என்கரேஜ் பண்ணுவாராம். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு தெம்பு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குமா. அதுலேயும் அது வந்து மனைவி பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த கணவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா, அந்த குழந்தைய தாயின் வயிற்றுலேருந்து வர்றதை பார்க்கும் பொழுது, இது வரைக்கும் நான் டாக்குமெண்ட்ரியில் பார்த்தது ஒரு சிலருடைய நேரடி சாட்சி கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க லைஃபே மாறிச்சான். ஒன்று, என் மனைவி எத்தனை பாடுபடுறாளா, அந்த கர்ப்ப வேதனை படுறாங்களே. ஆமாம். எத்தனை பாடுபட்டு பெற்றாங்களா, அந்த ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இந்த குழந்தை வெளியே வரும்போது அவங்க என்னமோ எப்போ என்னன்னு விவரிக்க முடியல, விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். தேம்பி தேம்பி அழுதுருக்கானுங்க ஹஸ்பண்ட் சாங். பெரிய பெரிய அம்மா வேற யாருப்பா? அதில் அவங்களுடைய மாற்றத்தை உண்டாக்குது அந்த ஒரு இமோஷனல் பாண்டிங் கேரக்டர் இன்னும் அதிகமாகுது. அதனால ஓகே. ஸோ அந்த மாதிரியா இருந்தா நீ அடிச்சு சொல்லலாம், இல்லை நான் பார்த்தேன், இல்லைன்னு நான் பார்த்தேன், எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் வந்தேன் சொல்லலாம். இப்போ நீ பார்க்கல. ஆமாம். என்ன ஆதாரம் இருக்குது சொல்றது வச்சு தான் நம்புறோம். சொல்றத நம்பியாம அதே மாதிரி தானே எவனாவது ஒருத்தன் பார்த்துருப்பான் பரலோகத்தில் உள்ள காட்சியை. அது இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? ஒன்று நீ பார்த்துருக்கணும். நான் அப்படி பார்த்தேன் இல்லைன்னு சொல்லுங்க. ரைட்டா? ஆமாம். அப்போ எதை வச்சு நீ இல்லை உங்களை
ரீல் சுற்றுறானுங்க, உருட்டுறானுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. ஆனால் சிலர் உண்மையிலேயே தப்பாக பொய்யா தான் சொல்கிறாங்க. ஓகே, அதனால எல்லாரும் பொய்யாயிருமா? இப்போ ஒரு ஓலிக்காரரு, இது நானே பார்த்தேன், சரிங்க, இந்த மாதிரி ஒரு மிகவல் தூதர் வந்தார், ஏதோ தூதர் வந்து எங்களோட உட்காந்து இட்லி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே, நம்ம கஷ்டமாக இருக்குதா, நம்ம முடியுதா? எனக்கு தெரியல அங்கிள், எப்படி உனக்கு எப்படி இருக்குது? சும்மா நேச்சுரலாக பார்க்கும்போது எப்படி தெரியுது? நேச்சுரலாக இதை புதுசாக ஒருத்தன் கேட்கும்போது நம்ப முடியாது அங்கிள். ஓகே, ரைட்டா? ஆனால் இதே மாதிரி சம்பவம் பைபிளில் ஒன்று இருக்குது. இருக்குதா? ஆமாம். எங்கே இருக்குது? ஆபிரகாம் ஐயா கிட்ட வந்து மூணு தேவ தூதர்கள் வந்து, மூணு இல்லை, ஒருத்தர் வந்து ஆண்டவர். ஆமாங்க, ரெண்டு தூதர்கள். அவங்க மனித ரூபத்தில் வந்து உட்காந்து ஃபுல் மீல் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு வசனம் ஆதாரம் அங்கே இருக்குது. ஆமாம். அப்போ ஏன் இப்படி சாத்தியம் இல்லை? ஏன் சாத்தியம் இல்லை? பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ எதை வச்சு நீ வந்து அடிச்சு அது இல்லவே இல்லைன்னு எதை வச்சு சொல்கிற? அப்போ ஏன் தேவையில்லாமல் ஒரு ஊழியக்காரன் இருந்து பொய்யன் நீ குற்றச்சாட்டுற? நம்மளுக்கு அது உண்மைன்னு தெரியாத வரைக்கும் நம்ம குற்றச்சாட்டக்கூடாது. இல்லை, அவர் ஒன்று அவர் பொய் சொல்லலாம், அல்லது அவர் நிஜத்தை சொல்லலாம். ஒருவேளை அதை நிஜமாக இருந்து நீ வந்து அது இல்லைன்னு சொல்கிறது, அப்போ நீ பொய்யன் தானே? ஆமாம். அப்போ குற்றம் இல்லாத ஒரு ஊழிக்காரன் நீ குற்றப்படுத்துகிறல்ல, அது இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்போ இன்னொரு சம்பவம் கேட்டேன். ஆ, சொல்லுங்க. ஆதிகாமத்தில் 18வது அதிகாரம் நீ சொன்னது. ஓகேங்க. இப்போது யாத்ராகமம் 24வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியமான சம்பவம் நடக்குது. அப்படிங்களா? தெரியுமா பண்டிதரே? சொல்லுங்க. தெரியாதா? 24ல் அங்கே 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலினுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி. எத்தனை பேர்? மோசே ஐயா, ஆரோனு, ரெண்டு புத்திரர்கள், 4, அப்புறம் 70 மூப்பர்கள், டோட்டலா 74 பேர். எங்க போறாங்க? மலைக்கு மேல. ஓகே, அடுத்து. இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதங்கள். 74 பேரும் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், பார்த்திருக்காங்க, முகமுகமாக பார்க்குறாங்க. ஆமாம். ஒரு ஆள் இல்லை, ரெண்டு ஆள் இல்லை, அவ்வளோ பேரும். அப்போ ஒரு டோட்டல் குரூப். ஆமாங்க. இப்போ பார்க்க முடியுதுல்ல? பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து. அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறப்பைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. ஏன் நீட்டவில்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஏன் அங்க அப்படி போட்டிருக்குது நீட்டவில்லை? ஒரு கெஸ்ட் தான் சொல்லுங்க. கெஸ்ட் தான். இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதை வச்சு எல்லாமே நான் சொன்னது சொல்லிட்டேன் ஏற்கனவே. சரி சொல்லுங்க. முன்னாடி உன்னை உதாரணத்தை வைத்து. ஏன்னா தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஸோ அப்போ தேவன் வந்து கையை மறைச்சிட்டா அந்த மகிமை அந்த பக்கம் இல்லை. குழு தரட்டா? சொல்லுங்க. பழையறப்பட்ட காலத்தில் பிலிஸ்தியர்கள் வந்து உடன்படிக்கை பெட்டியை கடத்தி கொண்டு போயிட்டானுங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி திரும்ப எருசலேமுக்கு வரணும். அதை வந்து ஒரு மாட்டு வண்டி மேலே வச்சு கொண்டுட்டு வராங்க. ஆமாங்க. வர வழியில் ஒரு கல் தடுக்கி பெட்டி விழுகிற நேரத்தில் ஊசா என்ற மனுஷன் என்ன பண்ணா? தாங்கி பிடிச்சி அதை போய் கையால் தொட்டார். அதோடைய விளைவு அந்த இடத்துல ஸ்பாட்லே அவர் இறந்துட்டார். தொட்ட உடனே க்ளோஸ் ஆளு. ஆமாங்க. இது ஒரு பாயிண்டா? ஆமாங்க. ஆதியாகமம் 32:30 அங்கிள், 30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். உயிர் தப்பினேன். அன்று அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது. தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது.
நீ பார்த்துட்டனா நீ செத்த. அதனால்தான் இங்க போட்டிருக்குது, தேவன் அவர்களே தொடவில்லை, அவர்கள் மேல் கையை வைக்கல, அடிக்கலன்னு அர்த்தம். ஓ, கையை வைக்கலன்றது வந்து அவர்களை தண்டிக்கல, கர்த்தர் அனுமதிக்கிறார். ஓகே, அவர் அனுமதிச்சிட்டார், ஓகே நீ பார்க்கலாம். அப்ப பார்க்கலாம்னு அவர் அனுமதிச்சார்னா அவர் வந்து ஒரு திரைச்சலை போட்டு மறைக்கிறார். இப்ப இதுக்கு பாரு, அடுத்தது மோசே ஐயா வந்து நான் உண்மை இந்த மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும்னு கேட்குறாப்புல. அப்ப அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு, ஒருவனும் என் மகிமையை கண்டதில்லை, அவன் உயிரோடு இருக்க முடியாது. ஆனா நீ வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவரா இருக்கிற. சரி, கேட்டுட்டான இந்த பைய, நம்ம என்ன செய்யலாம்? பர்மிஷன் கிராண்டட். பர்மிஷன் வந்து கிராண்டட், ஆனா கிராண்ட் இல்லை. என்ன செய்யலாம் படி கர்த்தர் யோசிச்சு, ஓகேப்பா இங்க பாரு, 20 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இது ரூல், ஒருவனும் பார்க்க முடியாது, பார்த்துட்டான் அவன் சத்தான். ஆனால் பின்னும் கர்த்தர், இதோ என் நண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கை வச்சு கர்த்தர் அப்படி மூடிட்டார். கை தான் கவரிங். ஓகே, அங்கே உடன்படிக்கை பெட்டி மேலே எப்படி இந்த சேராப்பினுடைய சிறகுகள் அப்படியே ஒரு கவர் கவரிங்கா இருக்கிறதோ, அதே மாதிரி இங்கேயும் கர்த்தர் வந்து கை வச்சு மறைச்சிட்டார். ஓகே, மறைச்சதுனால அவருடைய பரிசுத்த மகிமை, இந்த மகிமைனா பரிசுத்தம், ஏன்னா மனுஷன் வந்து பாவத்தில் இருக்கிறாப்புல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்போ பழையறப்பட்டு காலத்தில் அந்த கவரிங் அங்கே இல்லை. ஓகே, இப்போ புதிய பாட்டில் வந்து கிறிஸ்துவின் ரத்தம், அதுதான் அந்த கவரிங் மூடி, அது மூடுது. மூடுறதுனால கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மளால் நிற்க முடியுது, அங்கே முடியாது. ஆமாங்க, இப்போ கர்த்தர் வந்து மூடுறார். புரிஞ்சா? ஆ, புரிஞ்சு. இப்போ இந்த இவங்களுக்கு வருவோம், யாருக்கு? 74 கர்த்தர் கையை வைக்கல. ஆமாங்க, ஏன் கரத்தை வைத்து அவங்களை மூடிட்டார். அடுத்து, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். ஆஹா, புதைக்குத. ஆமாங்க, தேவனை தரிசிக்கிறாங்க, ஒரு பெரிய விருந்து இல்ல? ஆமாங்க, இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? என்ன அங்கிள்? நீ 24 அதிகாரத்தை துவக்கத்திலிருந்து வாசிச்சன்னா, கர்த்தர் வந்து மோசே ஐயா கிட்ட நீங்க எல்லாரும் மேல வாங்கன்னு சொல்லிட்டாப்புல. இவங்க வந்து என்னன்னு தெரியல, ஏது தெரியல, புறப்பட்டு போறாங்க. ஓகே, ஏன்னா இதுக்கு முன்பதாக மோசே ஐயா 40 மலை மேலே இருந்தது கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இருக்கிறார். அதனால இப்போ மேலே போயிட்டா 40 ஆக போகுது, 50 ஆக போகுது, 150 ஏதாவது நாட்கள் ஆக போது, அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஓகே, மேலே போகிறோம், பார்ப்போம், வந்துடுவோம் அப்படி தான் நினச்சி போகிறாப்புல. இவங்க வந்து தூக்குச்சட்டியோ கட்டி சோறோ அல்லது டிஃபன் கேரியரோ எதுவுமே கொண்டுட்டு போகல. பிக்னிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எதையுமே எடுத்துகிட்டு போகல. இப்போ நீ வேலைக்கு வரும்போது எப்படி வருவ? லஞ்ச் கட்டிட்டு வருவோம், இல்லைன்னா லஞ்சுக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவோம். பக்கத்துலன்னா இப்போ போகிறீங்க, முன்பு லஞ்ச் கட்டிட்டு வருவோம். நீ எப்படி? அப்படிதான் கட்டி. அப்படிதானே, ஏன்னா நம்ம ஸ்டாஃபில் வந்து 70% அப்படி தானே கட்டிட்டு தான் கொண்டு வராங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு 30% தான் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறாங்க. ஏன்னா இதோ அப்படி எட்டி பார்த்தா வீடு தெரியுது இல்லையா? அப்போது கட்டி சோறு இல்லை, டிஃபன் கேரியர் இல்லை, இந்த சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? ஆமாக்கள், இது எப்படி உணவு அருந்தினார்கள், அந்த சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? ஒருவேளை பரலோக சாப்பாடா இருக்குமாப்பா? ஒருவேளை அப்படி அப்படிதான் நான் கெஸ் பண்ண முடியும். கண்டிப்பா உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மலை உச்சி இல்லை, சாப்பாடு எங்கேருந்து கிடைச்சிச்சு? வேற வழிய ஆப்ஷனே இல்லை. கர்த்தர் தானே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். அப்ப அவங்க சாப்பிட்ட சாப்பாடு பரலோக சாப்பாடு தானே? கண்டிப்பா, கர்த்தருடன் உட்காந்து தானே சாப்பிட்றாங்க. ஒன்னா சாப்பிட்ருக்காங்க. இதுல இந்த ஆதியாகம் 18
ஆபிரகாம் சமைக்கிறார். ஆடை வெட்டி, இறைச்சி, அப்புறம் ரொட்டி, சூப்பு, காய்கறிகள். ஏன்னா அந்த மெடிட்டரேனியன் கல்ச்சரில் இதுதான் அவங்களுடைய சாப்பாடு. சாலட் எல்லாமே, சாலட்டு, அப்புறம் ரொட்டி, ரொட்டி, கறி. உடனே ஆடை வெட்டுவாங்க. ஆடை வெட்டி உடனே அதை வந்து பாயில் பண்ணி, பாபிக்யூ மாதிரி பண்ணி அதை கொண்டு வந்து வச்சிருவாப்புல. என்னுடைய ஒரு அனுபவத்தில், லடாக்கில் 86வது வருஷம், ஓகே, லடாக்கில் 12 நாட்கள் நடந்து காஞ்ச கருவடாகி சரியா 6 நாட்கள் சாப்பாடு கிடையாது. சரி, 6வது நாள் 7வது நாள் தான் ஒரு கிராமம், ஓகே, அங்கே தான் வந்து கிராமத்துலேருந்து சாப்பாடு வாங்க முடிஞ்சிச்சு. ஒரு நாள் காலையில் தான் கடைசி பயணம், இந்த லடாக்கை விட்டு கருகிலுக்கு போகிறோம். இந்த ஊர் பேர் தான் மறந்துட்டேன். ஸோ ஒன்றும் கிடைக்கல சாப்பாடு. டீ, ஒரு கப்பு டீ என் கடையில். ஒரு லாரி போகிற லாரி போகுது, அதுக்கு டீயை மாத்திரம் கொடுத்துட்டு ஏறிட்டோம். பசினா பயங்கர பசி எடுக்குது எனக்கு. ஓகே, ஏன்னா லாரியில் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க, எல்லாம் அங்கங்கே வழி போக்கில் ரோட்டில் வேலை செய்கிறவங்க, எல்லாம் முகமதியர்கள். ஆ, சரிங்க. அப்புறம் பஸ்ஸு போகுது போகுது, லாரி போகுது போது போது போது, 12:00 ஒரு இடத்துல நிறுத்து சாப்பிடல சாப்பிட்டுக்கு. எல்லாருக்குள்ள இறங்கி அவங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றாங்க, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு நான் பேய் பசி. சரி, எவனாவது ஒரு மரியாதைக்காச்சும் கேட்பான்னு பார்த்தா ஒருத்தனும் கேட்கல. ஒரு வயசு சாப்பாடு. ஆ, அவன் அவன் ஜோலியை பார்த்து சாப்பிட்டு கிடக்குறானுங்க. நான் பயங்கர பசி, குடிக்க தண்ணி கூட காணும் அந்த ஏரியாவில். ஐயோ, என்ன இந்த இப்படி ஒரு கஷ்ட நிலை. வயிற்று அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து லாரி புறப்படுது. பயங்கரமான பசி. ஒரு 2-3 மணி நேரம் டிராவல் பண்ண பிறகு இன்னொரு பகுதியிலேருந்து வண்டி நிற்கிது. மறுபடியும் நின்றுட்டா இப்போ என்னென்னா, அங்கே பக்கத்து மலையில் வேலை செய்கிற சில முகமதியர்கள் வண்டியில் ஏற வராங்க. அங்கே கிரானைட்டில் வேலை செய்கிறாங்க, கிரானைட் பாறையில். ஓகே ஓகே. சரி, நான் வந்து பயங்கர பசி, வந்து ஒரு பாறையில் உட்காந்துருக்கேன். பாறையில் உட்காந்துட்டு, நான் சாமி ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் வினாடிகள் கழித்து அந்த ஓட்டுநர் வர்றார். ஓ சரிப்பா, பாபாஜி டீ குடிக்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்டார். நான் நினைச்சது எப்படி அவருக்கு தெரியும், இது மைண்ட் வாய்ஸும் கிடையாது, உள்ளத்தில் ஆழத்தில் நினைச்சது. மணி பயங்கர பசியில் இருக்கிற ஒரு மரியாதைக்கு இல்லை வேண்டான்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். எஸ்ன்னு சொன்னேன். இதோ பாருங்க, அங்கே ஒரு டென்ட்டு தெரியுதா, அங்கே டென்ட் கிட்ட போங்க, அங்கே உங்களுக்கு டீ கிடைக்கும்னு சொன்னாப்புல. இந்த முகமதியர்கள்லாம் டென்ட்டு போட்டு தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க இப்போ டென்ட்டை பிரிச்சுட்டு எல்லாம் கிளம்ப போகிறாங்க. ஸோ நான் விரைந்து போனேன். போனோம்னா அங்கே வந்து ஒரு அன்பு மகள், பாபாஜி வாட்டி வான்னு கேட்டாப்புல. இல்லை டீ இருக்குன்னு சொன்னாங்க. ஆ, ஏ ஆயே பேட்டியே பேட்டியே அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ வந்து உக்காந்தேன். உக்காந்தோன்ன இவ்வளோ பெரிய தட்டு கொண்டு வந்து முன்னாடி வச்சு அந்த பொண்ணு. ஏன் தட்டு கொண்டு வந்து வைக்கிறா? டீ டம்ளரில் தானே கொடுப்பாங்க. இதே கேள்விதான் எனக்கு தோணுச்சு. சரி, அது அவங்க கல்ச்சர். அவங்க கல்ச்சரில் உள்ள பெரிய தட்டில் தான் டீ குடிப்பாங்க. இப்படி நம்ம அண்ணாந்து மல்லாக்கா குடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி, சரி நமக்கு பசிக்கு ஒரு பிளேட்டு நான் ஒரு அண்டா கொடுத்தாவும் குடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன்னா, அப்புறம் வந்து ஒரு பிளேட்டு நிறைய ரொட்டி, இன்னொரு பிளேட்டு நிறைய ஆட்டுக்கால் சூப்பு கொண்டாந்து வைக்கிறா. நான் பார்க்குறேன், என்னது ரொட்டி ஆட்டுக்கால் சூப்பு? அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், பேட்டி ஈ காண நெய்யே சாயை கொண்டு போமான்னு சொல்கிறேன். அவள் சிரிச்சிட்டே, இல்லை பாப்பாஜி இதை முதல் சாப்பிடுங்க, அடுத்த டீ வருதுன்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியம்னா ஒரே ஆச்சரியம், உன் மனசில் நினச்சது டீ. ஆமாம், நான் கர்த்தர் கொடுத்தது பாரு, நல்ல ஆகாரம், ரொட்டி கறி. இந்த கறியை ஏதாவது இந்த ரெண்டு காம்பினேஷன் ஏதாவது நினைவு வருதா உனக்கு? பஸ்கா எலியா, எலியா இருக்குது ஐயாக்கு. காக என்ன கொண்டு வந்துச்சு? ரொட்டியும், அப்பமும், ரொட்டியும், அப்பமும், இறைச்சியும். வசனத்தின்படி காக வந்து அந்நியர்கள்,
இப்போ நமக்கு உதவி பண்ணது யார்? முகமதியர். முகமதியர்கள் இப்படி தான் கர்த்தர் போஷித்தார். அன்று ஒரு வண்ணாந்தரத்தில் ஒரு பந்தியை விரித்து கொடுத்தார். டோட்டலி இம்பாசிபிள் சிச்சுவேஷன், அங்கே விரித்து கொடுத்தார். இது வந்து நான் என்ன பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த கல்ச்சர் ரொட்டி ஆட்டுக்கறி அதே மாதிரி தான் அங்கே. ஆபிரகாம் ஐயா உடனே வேலை கணக்கு கூப்பிட்டு ஒரு ஆடை வெட்டுடா. இப்போ இன்னைக்கு இவர்கிட்ட அதே மாதிரி சொல்லலாம், ஏ கடா வெட்டி சோறு பொங்கடான்னு சொல்லிட்டா கடக்கணும் உடனே பண்ணிடுவாப்பில்ல. ஆமாம், இவர் டிசம்பருக்காக காத்திருக்கிறாரு. எப்படி ஒரு 10 ஆடு வெட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிறப்பில்ல. ஆடை வெட்டி கறி சமைத்து ரொட்டி வைத்து ஆண்டவர் ரெண்டு தூதர்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த யாத்திராகம் புஸ்தகத்தில் தேவனே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறார். இல்லைன்னா சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? வர முடியாது. வானத்துலேருந்து கொட்டிச்சா? இல்லை, அதுவும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அது 16 அதிகாரத்தில் மன்னா வாசிக்கிறோம்ல. அப்போ தேவன் தானே ஆகாரத்தை போஷிக்கிறாரு, கொடுக்குறாரு. உட்காந்து சாப்பிட்றாங்களே, தேவனோட உட்காந்து சாப்பிட்டாங்களே. தேவன் சாப்பிட்டாரான்னு அங்கே எழுதப்படலை. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபுட், ஒரு விருந்து மாதிரி நடக்கு. தேவன் தான் உங்களுக்கு விருந்து வைக்கிறார் இல்லையா? ஆமாம். இதில் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏன் இது நடக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். சொல்லுங்க. அதில் தான் கண்டுபிடிச்சேன் ஏன் இதுன்னு. ஓ, அப்படிங்களா? ஆமாம். 19 அதிகாரத்தில் தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். சரிங்க. அந்த காலத்தில் இவங்க யூத கலாச்சாரத்தை, இந்த மெடிட்டரேனியன் மெசபொட்டேமிய கல்ச்சரில் உடன்படிக்கை செய்த பிறகு, ரெண்டு ஜாதி மக்கள் உடன்படிக்கை செய்கிறாங்களே, உடன்படிக்கை செய்த அடுத்து விருந்தான். ஓ, விருந்துன்பார்கள். சாப்பாடு சாப்பிட்டு அந்த விழாவை பூர்த்தி செய்கிறது, பூர்த்தி செய்வதுக்கு விருந்து. அதான் இங்கே நடக்குது. ஓகே, பாரு பாரு தேவனே அந்த கல்ச்சர் எப்படி கடைபிடிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ணேன். இப்போ வாங்க உட்காந்து சாப்பிடுவோம் பீஸ்ஃபுல்லாக. பீஸ்ஃபுல்லாக அப்போ அவங்க சாப்பிட்ருக்காங்கள. அப்படி ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த ஊழியக்காரர் நிஜமாக பார்த்தாரோ பார்க்கலையோ அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதை பார்க்கல, நான் அப்படி சொல்லலை. ஆனால் நான் சொன்னதாக ஒருத்தர் வந்து யூடியூப்பில் நம்ம பற்றி தப்பாக போட்டு கிளிக்கிறார். அவன் சொல்கிறத இன்னும் எத்தனை பேர் நம்பியிருப்பானுங்க? நிறைய பேர். நான் தீர விசாரிக்கிறேன், தீர விசாரிக்கிற குணமே கிடையாது. எனிவே, ஆனால் இப்போ அந்த ஊழியர் சாப்பிட்டார சாப்பிட எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. சப்போஸ் அது உண்மையாக இருந்துச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்க, அதுக்கு இப்போ வசன ஆதாரம் இருக்குது. இருக்கலாம், மேபி இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்குது. அவர் கற்பனை ரீல் விட்டுருக்கலாம், அந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. எனக்கு தெரியல. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீயா எப்படி உட்காந்து அது இல்லைன்னு சாதிக்கிற? தீர விசாரிக்கணும். அப்படிதான் செய்ய மாட்டோம்ல. அந்த பழக்கத்தான் நம்மகிட்ட கிடையாதுல்ல. இது மாறணும். ஆமா. என்ன? சோ அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? இருக்கு. தூதர்களோட உணவு இருக்கு பரலோகத்துல. தூதர்கள் உணவு மாத்திரம் இல்ல, பரலோகத்துல 12 வகையான கனிகள். என்ன கனிகள்னு வசனம் சொல்லல? அப்ப விதவிதமான கனிகள், ஆகாரங்கள், கனிகள் இருக்குது. ரைட்டா? சோ பசியே வராத அளவுக்கு நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வீட்டு போட மாட்டோம் ஜெரமி, முக்கியமான பாயிண்ட்டு. ஆமா, ரைட்டு. மேலே அந்த ஒரு இலையை பற்றியும் சொல்லியிருக்கலாம். அந்த இதில் இந்த கனிகள் சொன்ன மாதிரியே அதே மரத்தில் இலைகளும் இருக்குது. அது சாப்பிடும்போது நோய் வராது, ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாமா? அதுலேயும் வந்து இந்த மருத்துவ குணம், அந்த நோய் எதிர்ப்பு, அந்த மாதிரி சமாச்சாரங்களும் பரலோகத்தில் அந்த இலைகளை மூலிகையை சாப்பிட்ற விஷயங்களும் அங்கே இருக்குல்ல. இருக்குல்ல. ஸோ சரி, அப்போ சாப்பிட்ற விஷயம் இருக்குல்ல, கான்செப்ட் இருக்கு. இப்போ பரலோகத்தில் இருக்குது, ஆனால் இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அங்கே வந்து ஒவ்வொன்றும் அது வந்து ஒரு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வைட்டமின் ஏபிசிடின்னு இருக்குது. இப்போ நீ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டனா
அது ஃபுல்லாக வைட்டமின் சி. இப்போ வைட்டமின் சியும் கண்ணால் பார்த்துருக்கியா? இல்லை, அதை பார்க்க முடியாதுல்ல. அது வந்து ஒரு தன்மை. இப்போ அந்த தன்மையை எப்படி வெளிப்படுத்துவது? தேவன் பழத்தை படித்தார், பழம் ஃபுல்லாக வைட்டமின் சி, அந்த சாரை ஜூஸை ஜூஸ்லாம் இருக்குது ரைட்டா. அதே மாதிரி பரலோகத்தில் உள்ள சாப்பாடுகள் எல்லாமே ஒரு ஆவிக்குரிய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும். அன்பு, சாந்தம், சமாதானம், அதை புசிக்கும் பொழுது உனக்கு அன்பால் நீ நிரப்பப்படுவா, அந்த ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது எல்லாமே வந்து தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி காட்டும் ஒரு காரியம் ரைட்டா. ஓகே, மேலே அப்புறம் என்ன சொல்கிறப்பல சொந்த பந்தங்களெல்லாம். அடுத்தது வந்து ஜாய்ஸ் அப்படின்றவங்க, அவங்க 12 வகுப்பு படிக்கிறாங்க. ஓ, சின்ன பாப்பாவா? பேத்தி. பேத்தி. ஸோ கர்நாடகாவிலேருந்து அவங்க வந்து பாஸ்டர் ரவிக்குமார் அப்படின்றவங்களோட மகள். ஓ சரி. ஸோ தேவன் வந்து சாது தாத்தா மூலயமா எப்படி செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும், சுயத்தை எப்படி நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது கற்று தந்தாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. தேவனுக்கும் தாத்தாவுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் டெய்லியும் வந்து ஏஞ்சல் டிவிக்காகவும் தாத்தாக்காகவும் தாத்தாவனுடைய சுகத்திற்காகவும் நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி பேத்தி. இங்கே மாதிரி பேத்திகள் பேராண்டிகள் இருக்கிறனால தான் நான் இன்ன வரைக்கும் மூச்சு விட்டுட்டுருக்கிறேன். ஜெரமி, ஆமாம் தானே? கரெக்டு தான். இன்னொருத்தவங்க வந்து நம்ம ஒரு தடவை நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, அந்த வாரியர் ஏஞ்சல்ஸ் யுத்தம் பண்ணுகிற தேவதூதர்களை பற்றி. அவங்க வந்து அப்படிலாம் கேட்டுட்டு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு டவுட் வந்துருச்சா? இல்லை அங்கிள், அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த நாளோ அடுத்த நாளோ அவங்க வானத்தை பார்க்கும்போது அது இருக்குன்றதுக்கு ஆதாரமாக வானத்தில் அந்த க்ளவுட்ஸ் கூட அந்த வாரியர் ஏஞ்சல் ஃபார்மேஷன் மாதிரி அது இருந்தது அப்படின்னா அவங்க, அது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு புரிந்துக்கிற வகையில் ஆண்டவர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்லணும்னு எனக்கு தோணுது. சொல்லுங்க. என்னென்னா, சற்று முன்பு சொன்னல, பரலோகத்தில் உள்ள காரியங்களில் அது ஏதாவது சாப்பிட்ற பொருள் வந்து இப்போ நமக்கு பூமியில் சக்தி கொடுக்குற மாதிரி அது இல்லை. அது வந்து ஒரு பதம், காணக்கூடாத ஒன்று. அது வந்து உருவம் எடுத்து ஒரு ஃபார்ம் எடுத்து அதை நீ புசிக்கும் பொழுது அதுக்கு உண்டான தன்மைகள் பெறுகிறாய். சொன்னா அதை நிரூபிக்கும்படியான ஒரு உதாரணம் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விஷயம். ஓகே, வெளிப்படுத்தல் போகிறது முன்பதாக அதையும் ஒரு கை வச்சுக்கோ. சரி. சின்னத்தில் வந்து அன்றைக்கி கலக்கோன்னு கலக்கணும். என்னால் இன்னும் வரைக்கும் அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஆமாங்க. இந்த பையன் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தான் அப்படின்னு அங்கே அப்பா அப்புறம் போகும்போது கேட்டேன். அவர் சொல்கிறாரு, மத்தேயு வந்து புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம், வெளிப்படுத்தல் வந்து கடைசி புஸ்தகம், இது என்ன சாமர்த்தியம் அப்படின்னு ஒரு சொன்னார். ஓகே, அது தெரிஞ்ச புஸ்தகம் தானே அப்படின்னு இருக்கலாம். எப்படி அந்த அதிகார வசனங்கள் சொல்லும்போது அதை உடனே டக்குன்னு எடுத்தான்? அது ஒன்று இருக்குல்ல. ஆமாங்க. ஏதோ அவனுக்கு அன்னைக்கு ஒரு கிருபை. என்ன? ஆமாங்க. ஓகே, வெளிப்படுத்தல கை வச்சுக்கோங்க. ஓகே, எசிக்கியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:1-3. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். சரி. அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து. இங்க பாரு, இது என்னன்னா சுருள். சரி, இந்த மாதிரி ஒரு சுருளை கொடுக்குறாங்க. சரி, சாப்பிட்றான்னு அவர் பார்க்குற ஐயா. இப்போ நீ சாப்பிட்றான்னு சொன்ன என்ன செவனி, எப்படி சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் திகைப்பாக இருக்காங்க. திறக்க வேண்டியது. நம்ம இப்போ இந்த மாதிரி யோசிக்கிறனால தான் அநேக மேலான ஆஸ்வாதங்களை இழக்கிறோம்.
கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே சென் பர்சன் அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். ஏன் எதுக்கு எதுன்னு கேட்கவே கூடாது. சிறு பிள்ளைகள் கீழ்ப்படுகிற மாதிரி கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமாங்க. சின்ன பிள்ளைகிட்ட நீ இப்போ உன் பாப்பா இருக்கிறாள அப்படி எதாவது கொடுத்தா என்ன எதுவும் கேள்வி கேட்பாளா? கேட்க மாட்டான். மேபி இப்போ காலத்து பிள்ளைங்க கேட்கலாம், உண்மையான பேபிஸ் கேட்குமா? கேட்க அது தெரியாது. சரி, அப்பா ஏதோ நன்மைக்கு தான் கொடுக்குறாங்க. அப்பா கொடுக்கறது செய்வது நன்மைக்கு. பிள்ளைங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை, நம்பி சாப்பிடுவாங்க, ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. இப்ப எடுத்து சாப்பிடறாரு, ஐயா சாப்பிட்டேன்ன நடக்குது. அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது. டேஸ்ட் இருக்குது. இப்ப இந்த பேப்பர் நீ சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமா? அது ஒண்ணுமே இருக்காது அங்கிள். ஆனா பரலோக புஸ்தத்தை சாப்பிடும் பொழுது டேஸ்ட் இருக்குது. தேனை போல் தித்திப்பா இருந்துச்சு. ஓகே, ரைட்டா. இப்ப அந்த புஸ்தத்தை ஏன் கொடுத்தாங்க? ஒன்னாவது வசனம் என்ன சொல்லுது? பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த புசி, அப்புறம் இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். தீர்க்கதரிசனம் உரைத்தல். அதை புசித்ததினால் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ரைட்டா? இப்ப வெளிப்படுத்தல் 10 அங்க ஒரு பலமான தேவ தூதர் வந்து நிக்கிறார். நின்றுட்டு யோவன் ஐயா பாக்குறார். 2 என்ன சொல்லுது? திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவர் கையில் இருந்தது. தன் வலது பாதம் இருந்ததா? அவர் கையில் இருக்குது. 8 வாசிக்கலாம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதரிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவர், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாயிற்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றார். அப்ப இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம்? டேஸ்ட் இருக்குது, அவரால் சுவைக்க முடியுது. ரைட்டா? ஆமாம். மேல, நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதருடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். பாத்தியா, புஸ்தகம் சாப்பிட்ட உடன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அப்ப இந்த தீர்க்கதரிசன வார்த்தை தான் அந்த புஸ்தகத்துல, அது உள்ள போகுது. உள்ள போனோடனே வார்த்தைகளாக வெளியே வருது. ஓகேங்க, இதான் நான் சொன்ன அந்த காரியம். பரலோகத்தில் உள்ளவைகள் அது வந்து இப்போ பூமியில் மாதிரி ஒரு டீ குடிக்கிறதோ ஒரு ஆகாரம் சாப்பிட்றதோ அப்படி கிடையாது. இப்போ ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், ஏதாவது ஒரு சத்துணவுகள் சாப்பிடும் பொழுது, இப்போ முட்டை சாப்பிட்டா ப்ரோட்டீன், அது ஒரு கொடுக்குதுல்ல, ப்ரோட்டீன் வந்து உன் கண்ணுக்கு தெரியுதா? இல்லை, அது முட்டைக்குள்ள இருக்குது, உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு வடிவம் முட்டை. அதே மாதிரி நிறைய இதில் இருக்குது ப்ரோட்டீன், ஃபைபர் இல்லையா? ஆமாங்க. அதை சாப்பிடும் பொழுது ஒரு முட்டையை சாப்பிட்டா இப்போ உனக்குள்ள ப்ரோட்டீன் உள்ளே வருது. அதே மாதிரி பரலோகத்தில் உள்ளவைகள், இப்போ அன்பு, இரக்கம், கிருபை, அதெல்லாம் ஒரு ஒரு பொருளாக மாறி வந்து நிற்கும். அது நீ புசிக்கும் பொழுது அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த வசனம் பார்த்தா உனக்கு 2 காமிச்சேன், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு, 2 சம்பவத்திலையும் புஸ்தகத்தை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே தீர்க்கரசம் உரைக்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு பதம், இந்த தீர்க்கரசன அபிஷேகத்துக்கு, தீர்க்கரசன் வார்த்தைகள் வெளிவருவதற்கு அதை உட்கொள்வது. ரைட்டா? ரைட்டாங்க. அப்போ இதெல்லாம் பொய்ன்னு எப்படி சொல்லுவே? நீ சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, நமக்கு தெரியாத சொல்லக்கூடாது. இதுதான் இதுதான் அஞ்ஞானிகள் இப்படி பேசுகிறவங்களாம். சரி, அவங்க வந்து குறை சொல்கிறாங்க, ஒரு வகையில் பரியாசக்காரர்கள் தான். ஆனால் முதல்ல எனக்கு ஆரம்பத்தில் இப்படி தான் ஒரு கோபம் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் உட்காந்து யோசிச்சேன், சேப்பா
தாங்கள் சொல்வது இன்னதென்று அறியாமல் சொல்கிறார்கள். கர்த்தரையே பார்த்து உங்களை மன்னிச்சிருங்க சொன்னார் இல்லையா? அப்ப கர்த்தருக்கு ஒரு பரிதாபம் தானே வந்துச்சு, என்ன செய்யறாங்கன்னு தெரியாமல. தனி வெங்காயம் தானே, வெங்காயத்தை உரிச்ச ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை வெங்காயம். அதுதான் சிந்திக்க தெரிய மாட்டேது, சிந்திக்க தெரியல, பகுத்தறியவும் தெரியல. இப்போ வெங்காயம் இல்லை, ஆமாம் கண்டிப்பாக, டோட்டல் வெங்காயம், முழுக்க முழுக்க வெங்காயம், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெங்காயம். சிந்திக்க தெரியல, பகுத்தறிய தெரியல, சரி ரெண்டும் தெரியல. பைபிளையும் பிறத்து பார்க்கலாம்ல, இது இருக்குதா ஒப்பிட்டு? பழைய ஏற்பாடுல என்ன சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாடுல என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த பவுல் ஐயா அவர் வந்து ஒரு ஊரில் பேரியா என்ற ஊரில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். இவர் சொல்கிற பிரசங்கத்தை கேட்டுட்டு அந்த நாட்டு மக்கள் யூதர்கள் சொல்கிறாங்களாம், சரி நீர் சொன்னதை வந்து நாங்கள் கலந்து ஆலோசித்து அதை ஆராய்ந்து பார்த்துட்டு நாளைக்கு நம்ம கூடுவோம், அப்பொழுது இதை குறித்து நம்ம மீண்டும் பேசுவோம் என்று சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்க உடனே தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தாங்களாம், பவுல் அடிகள் சொன்னதெல்லாம் இருக்குதா, அவர் எவ்வளோ வசனத்தை கோட் பண்ணியிருப்பார், அதெல்லாம் சரியாக பொருந்துதா, ரெண்டு கம்பேர் பண்ணுறாங்க. இவர் பேசுறது புதிய ஏற்பாடு, அவர் கோட் பண்ணது பழைய ஏற்பாடு, ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. அதான் பீரியன் கிறிஸ்டியன்ஸ், தெரியுமில்ல? ஆமாங்க, அந்த மாதிரி ஆச்சா நம்ம செய்யலாம்ல, கண்டிப்பாங்க. ஒன்று கேட்ட உடனே அதை வேதாமத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சரியா தவறா, அந்த மாதிரி செய்வதற்கு உனக்கு வசனம் தெரியணும் ஃபர்ஸ்ட். ஆமாங்க, வசனம் தெரிஞ்சா கர்த்தருடைய வார்த்தை உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும். அப்போ இவங்க இதுதான் நம்ம செய்யணும், செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆமாங்க, இல்லைன்னா நீ அறக்குறை கிறிஸ்தியனாக தானே இருப்ப கிடைச்சிருக்கோம். ஆமாங்க இல்லையா? கண்டிப்பாங்க. ஓகே, அங்காளி பங்காளி வேறு யாராவது இருக்கிறாங்களா? ஆ இருக்கிறாங்க, சொல்லுங்க. இன்னொரு ஒரு கேள்வியும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அங்கிள், கோயம்புத்தூர்லேருந்து ஏஞ்சல் ஜோஷ்வா அப்படின்றவர். ஓ, ஆண் பேர் ஏஞ்சல் இல்லையே, ஏஞ்சல்னு பொண்ணு பேர் தானே? ஆமாங்க. பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசுகிற மக்கள் எப்படி பிசாசனுடைய காரியத்தையும் அவங்களுக்குள்ளேருந்து வெளியே வருது, மேனிஃபெஸ்ட் ஆகுது? ஹவு கம் பீப்புள் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ ஹேஸ் டீமன்ஸ் மேனிஃபெஸ்டிங்? Does it mean they have false anointing? அப்படினா அவங்களுக்கு ஏதாச்சும் தவறான அபிஷேகம் இருக்குமோ? ஆர் லாஸ்ட் அனாயிண்டிங், அனாயிண்டிங்கை வந்து அபிஷேகத்தை இழந்துட்டாங்களோ? ஆர் இஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் போத், ரெண்டுமே இருக்கலாமோ? அப்போ கர்த்தர் ஆகிய ஆண்டவரே ஒரு கேள்வி கேட்குறார். யாக்கோபு புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் அங்கே நாவை குறித்து பேசப்படுகிறது. ஓகேங்க, அப்போ ஒரே நாவில் எப்படி ஆசீர்வாதமான வார்த்தைகளும் சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகளும் வர முடியும் கேட்டாரா இல்லையா? கேட்டாராங்க, கேட்டார். அப்படி கேட்கும் பட்சத்தில் ஒரு இதில் வர முடியாதுல்ல? வர முடியாதாங்க, ஒரே துறவுலேருந்து கசப்பும் தித்திப்பும் வர முடியாது, ரைட்டா? ஆமாம். சரி, இந்த பாப்பா கேட்ட கேள்விக்கு ஒன்று சாமியல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஒன்று சாமியல் புஸ்தகத்தில் சவுல் ராஜாவுடைய லைஃப்லேருந்து இந்த பாப்பாவுக்கு பதில் இருக்குது. ஆ சொல்லுங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் சாமுவேல் ஐயா வந்து 1வது வசனத்தில் என்ன செய்கிறாங்க? அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பை எடுத்து அவர் தலையின் மேல் வார்த்து அவரை முத்தம் செய்து. அவர்னா யாரு? சவுல். சவுல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் சவுல் தாங்க வந்து நிற்கிறாருன்னு நமக்கு தெரியுது. ஆமாங்க. ஸோ என்னை ஊற்றிட்டாரு, ராஜா பட்டத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டார். பண்ணிட்டாரா? ஆமாங்க. இப்போ 5வது வசனம் சொல்லுது, பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய், அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேளமும் நாதஸ்வரமும் சுரமண்டலமும் போகும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார்,
நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்ப தீர்க்கசனம் உரைக்கிறார், கர்த்தருடைய ஆவி வந்ததுனால தீர்க்கசனம் உரைக்கிறார், ரைட்டா? ஓகே, இப்ப இந்த ஐயா வந்து பின் வாங்குறார். பின் வாங்கின உடனே ஒரு முறை எச்சரிக்கப்பட்டாரு, ரெண்டாவது முறை எச்சரிக்கப்பட்டாரு, கேட்கல. அப்புறம் ஒரு பெரிய பாவம் பண்ணிடுறாரு. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர் எடுத்து செஞ்சிடறாரு. அது பெரிய தேவ குற்றமாயிருது. குற்றமான அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சரி மனம் திரும்புவதற்கு ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. ஓகே, இந்த ஓக் ராஜாவை வெட்டி சாழ்த்தணும், அமலக்கியர்களை கொலை பண்ணிடணும். ஆனால் அமலக்கியரெல்லாம் வெட்டிட்டு ராஜா விட்டுருவாப்பில்ல, அப்புறம் கொடுமையான ஆடு மாடுகளெல்லாம் விட்டுருவாப்பில்ல. இது பெரிய தேவ குற்றமாயிடுச்சு. ஆமாம். ஸோ சாமியில் திருக்கட்சிய வருகிறார், வந்துட்டு ஆமாம் நீ சொன்ன வேலையை செஞ்சாங்க, செஞ்சிட்டையா, நீ செய்தது உண்மையானா என் காதுகளை கேட்குற அந்த ஆடு மாடோடைய சத்தம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது 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 பாருங்கய்யா அப்படி வளர்னாரு. அது இந்த மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, கொழுப்பான நல்ல கொழு கொழுன்னு உள்ள ஆடு மாடுகள்லாம் இருக்கட்டும், அப்ப நீ மனுஷனை திருப்திப்படுத்த இப்படி பண்ணிட்ட அப்படிதானே. உடனே ஒரு பட்டையை தடுத்தார். அந்த அமலக்கியர் மன்னரை ஒரே வெட்டு, வெட்டின உடனே ராஜ்யம் உன்னை விட்டு போயிருச்சு சொல்றாரு. நீ கர்த்தருக்கு கீழ்படியில, ராஜ்யம் கை விட்டு போயிருச்சு, எடுக்கப்பட்டு போச்சு. நேராக ஓடி போய் அவருடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சி விடுறாரு. காலை பிடிக்கிறது பதிலாக வஸ்திர தொங்கலை பிடிச்சோன்னே இவர் விறுவிறு நடக்கிறாரா, கிழிஞ்சிரும் வஸ்திரம். இதே மாதிரி தான் ராஜ்யம் உன் கையிலேருந்து கிழிக்கப்பட்டு போயிடுச்சு சொல்லிட்டார். ஓகே, போயிடுச்சா? இதோடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? என்ன அங்கிள்? 16:14, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். போயிடுச்சு, அபிஷேகம் மாத்திரம் போகல, ஆவியானவரும் அவரை விட்டு நீ போய்விட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு வரி, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது, அனுமதித்தது. வரவிட்டதுன்னா அனுமதிச்சது, இல்ல அது ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்ன, ஆவியான இப்ப இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ஆவியான இருந்தப்போ தீர்க்கதரிசனம் உரைத்தார். அப்ப ஆவியான இருந்தபடினாலதான் தீர்க்கதரிசனம் உரைக்க முடிஞ்சிச்சு. இப்ப ஆவியான இல்ல, உரைக்க முடியுமா? முடியும். எப்படி? 18:9-10, அன்னால் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தார். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று, அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். எப்படி அங்கிள் இது வந்துச்சா சொல்ல முடியும்? இப்போ கர்த்தருடைய ஆவி விலகுனது யாருக்கும் தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆவியான வருவதும் தெரியாது, போறதும் தெரியாது. இப்போ விலகிட்டார், இப்போ பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. இவன் ஃபுல்லாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். இப்போ முடியுதில்லை, இது அந்த குறி சொல்கிற ஆவி மாதிரிங்களா? ஆமாம். இப்போ கர்த்தருடைய ஆவி இவன் மேலே இருக்குது இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? கனி. இதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கனிகளை மாத்திர பாரு. ஒரு மனுஷன் எப்படி நடக்கிறான், ஒரு பொல்லாதவன், ஒரு இப்போ அவனுக்குள்ளே வந்து மாயமலத்தின் ஆவி இருக்குது, பயங்கரமாக ப்ராஃபி சொல்கிறான்னு வச்சுக்கோ. கனி என்ன, இப்போ நல்லவனாக இருந்தால் தாழ்மையின் கனி அங்கே காணப்படும். தாழ்மை, சாந்தம், கிறிஸ்துவின் சுபாவங்கள் அங்கே காணப்படும். யாரையும் ப்ரைவேட்டாகவோ பப்ளிக்லேயோ அசிங்கப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், குறை சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு இருப்பாப்பில்ல. ஏன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒன்றும் இல்லாத குப்பைன்னு. அற்ப பிரயோஜனமான மக்கள் அதான் ஆண்டு சொன்னார். அவங்களுக்கு அது தெரியும். பிறரை நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் யார்? நியாயத்திற்குள் கர்த்தருடையது. அவங்களுக்கு தெரிஞ்சனால அமைதியாக இருப்பாப்பில்ல. இந்த ஓசைடுற வெங்கலம் இருக்குல்ல, சோடா பெட்டி, சோடா பாட்டில், அதுதான் போட்டு அடினு போட்டு அடிக்கும்.
ஆனால் அது என்ன திகசம் உரைச்சிட்டு இருப்பாப்பில்ல. அப்போ உங்களுடைய கனியை பார், இந்த நாவு என்ன பேசுது, புறங்குறுதா, கோழு முட்டுதா, பிறரை குறித்து பொய்யான சாட்சிகளை வெளியே சொல்கிறாங்களா? ஆனால் அதே நேரத்தில் தீர்க்கதரிசி பயங்கரமாக அடிப்பாப்பில்ல. எப்படி ரெண்டும் ஒன்றா கர்த்தரிடத்துலேருந்து வந்தால் இது இல்லைன்னா கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருந்தார்னா உன்னை வந்து சிலுவை அண்டையில் கூட்டி கூட்டி போவார். இல்லை அப்படி மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும், நீ அவரை தூக்கப்படுத்த அப்படி பேசக்கூடாது, தூக்கப்படுத்திட்டான்னு பாரு. சவுல்ல விட்டு ஆவியனர் போயிட்டார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் அங்கே இருக்கு பாரு. அவர் இவர இருக்கார்ல இந்த ஐயா, தாவீது ஐயா. ஆமாம், தாவீது ஐயாவை பார்த்து என்ன கொண்டாரு, ஈட்டி. ஆ, அந்த சம்பந்தம் ஃபஸ்ட்டு என்ன கொண்டாரு, 18:9. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். காய்மகாரனா போறாம 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 இவன் நமக்கு போட்டிய வந்துட்டான். அதுக்கு என்ன ஆதாரம் அங்க பாரு, 6:6. தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அடுத்து அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1,000 கொடுத்தார்கள். இன்னும் இந்த மாதிரி சவுல் வந்து ஃபீல் பண்ணுவதுக்கு என்ன ரீசன், போறாம கம்பேரிசன் போறாம. நான் ராஜா, எனக்கு 1,000 பேர்னு போட்டுறான்ல, அவன் எனக்குள்ள இருக்கிற ஒரு சிப்பாய், அவனுக்கு எப்படி அவனை ரொம்ப பெருமையா பேசுறானுங்க, போறாம. உன் கீழ இருக்கிறவங்கள பாராட்டினாலும் அது ஒன்று தானே சேரும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இவருக்கு வந்து 2 பசங்க இருக்கிறானுங்க, ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்து ஆளாகி நல்லா மேலே மேலாம் படித்து பெரிய அந்தஸ்தை வந்து நிற்கிறானுங்க. அந்த பெருமை யார் சேரும், அவருக்கு தான் சேரும், அவர் தான் சேரும். என் பையன் என்னை விட அதிகமாக படிச்சுட்டானா, விடக்கூடாது. ஆனால் ஒரே மிதியாக முடிச்சுன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடாது, பாக்கெட் பண்ணி கொடுக்கக்கூடாது. எந்த தகப்பனாவது அப்படின்னு நினைப்பானா, நினைக்க மாட்டான், நினைக்க மாட்டான். 3வது மனுஷன் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? ஆமாங்க. அப்போ இவர் வந்து அவர் கீழே வேலை செய்கிறவர் தானே, பொறாமப்பட்டார்ல. ஆமாங்க. அதோடைய விளைவு எதனால, ஆவியான விட்டு விளக்கிட்டார். அப்போ அவர் குணங்கள் மாறுதுச்சு. அடுத்தது பாரு, 19:9, 10வது வசனம். கத்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். கொலை செய்யும் எண்ணம், அதாவது கொலை வந்து சரீர பிரகாரமாக கூட இருக்கலாம், அல்லது அவனுடைய கேரக்டர் குணத்தை கொலை செய்வது. அவதூறான வார்த்தைகள், அவதூறமான வார்த்தைகளை பேசி அவங்க மானத்துக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுவது. ஜனங்கள் மத்தியில் வந்து அங்கே பேரை கிளி கழின்னு கிழிச்சு அசிங்கப்படுத்தி எல்லாரும் அவரை அவதூறாக மூஞ்சில சாணி அள்ளி பூசுவது சமம். சமூக வலைத்தளங்களில் அவங்களை பற்றி தப்பாக எழுதுவது, யூடியூப்பில் அப்படி போடுறது, இதெல்லாம் தான் அந்த ஈட்டி எடுத்து வீசுவதுக்கு சமம். அப்போ அந்த செயலை ஈடுபட்டால் கர்த்தருடைய ஆவி உன் மேலே இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும், இல்லை பொல்லாத ஆவி ஏவப்பட்ட ஆவி. அப்போ சவுலும் திருக்கசம் சொன்னார்ல, பொல்லாத ஆவி பெற்ற பிறகு. ஸோ கேரக்டர் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், அதான் அது, அது இருக்குதான்னு பார்க்கணும். பொல்லாதவர்கள்கிட்ட அது இருக்கவே இருக்காது. ஆமாங்க. கோபப்படுறது, எரிச்சல் படுவது பப்ளிக்கில், என்னைக்கு எவன் ஒருத்தன் பப்ளிக்கில் பிறரை அசிங்கமாக பேசுகிறானோ
அவன் நல்ல ஊழியனே கிடையாது. அதாவது பாவத்தை சுட்டி காட்டுறது வேற, அசிங்கப்படுத்துறது வேற, ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஒரு பாவத்தை சுட்டி காட்டுவது வேற, கருத்தியலாக சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் சொல்கிறது ஆ, இதுதான் வந்து அதுக்கு அடையாளங்கள். ஓ, அன்பு திரளான பாவங்களை மூடும். நான் என்ன அர்த்தம்னா, அசிங்கப்படுத்துவது கிடையாது. இப்போது இவரை பற்றி எனக்கு ஒரு காரியம் தெரிந்து வச்சுக்கோ, உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன்னா, அவர் வந்து இப்போ பழைய பாட்டு காலத்தில் அது எப்படி சொல்லணும்னா, உன் தகப்பனாருடைய நிர்வாணத்தை நீ வந்து பப்ளிக்கில் போட்டு காட்டக்கூடாது. அவரை அசிங்கப்படுத்துவதுக்கு சமம். பிறரை வந்து இழிவாக பேசுவது எப்படின்னா, அவங்க சட்ட துணிமணி கொளுத்து அவங்கள நிர்வாணமாக நிற்க வைப்பதற்கு சமம். அதை நான் செய்யக்கூடாது பப்ளிக்கில் பிறருக்கு முன்னாடி. ஏன், உங்ககிட்ட கூட மறைவாக நான் சொல்லக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. இருக்கலாம், ஓகே, செய்திருக்கலாம். குறைகளை யார்கிட்ட போய் சொல்லணும், நேராக சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் சொல்லணும். ஓன்ட்டு சொல்கிறதுனால என்ன புரியச்சனும், அவருக்கு அவர் என்ன திருந்தவா போகிறாரு? இல்லை இல்லை, ஓன்ட்டு சொல்லி என்ன புரியச்சனும், அவர்கிட்ட தானே சொல்லணும். ஆமாங்க, அவர் மனம் திரும்புவதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்ல. கொடு, கேட்டும் கேளாமல் இருந்தால் அப்புறம் வந்து சொல்லணும், நீ கொஞ்சம் பேர் சொல்லுப்பா எடுத்தானே. ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல் ஜோஷுவாவா? ஆமாங்க, பாப்பாவுக்கு பதில். கரெக்டா? கரெக்ட் அங்கிள், கரெக்ட். அதனால் இந்த கடைசி காலத்தில் நாம் வந்து தேவ சாயலில் இருப்பது மிக மிக அவசியம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 1 வசனத்தில் நீ பார்த்தன்னா, சியோன் மலை உச்சியில் ஆட்டுக்குட்டியான நிற்கிறார், அவர் பக்கத்தில் 144,000 பேர் நிற்கிறாங்க. சரிங்க, அந்த 144,000 பேர் ஆட்டுக்குட்டியான பக்கத்தில் நிற்பதற்கு அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் சுபாவம் தரித்திருந்தார்கள். அதனால தான் அங்கே நிற்க திராணி பெற்றார்கள். இப்போ வெளிப்படுத்த 14 அதிகாரம் 5-6 வசனங்களில் நீ வாசித்து பார்த்தா அந்த குண லட்சணங்கள் என்ன அப்படின்னு எழுதியிருக்குது. ஓகேங்க. ஸோ சியோன் மலையில் நாம் வந்து தேவனோடு சஞ்சரிக்க விருப்பப்பட்டால் கிறிஸ்துவின் சுபாவம் அது நம்ம தரித்து கொள்ளணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்தாச்சு. மரணாதா! ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமென். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக. ஆமென். கர்த்தர் தம் சமூகத்தை உங்கள் முன்பதாக போக செய்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.